ஜிசு தேங்க்யூ லோ முதன் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு முதன் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு எல்லாமே உனக்கு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்துடுவா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறா இன்று தருகிறா ஏசு தருகிறா பிந்து தருகிறா அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் அதற்காகத்தான் சிலுவையிலே எல்லாரும் பாடுங்க பாப மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாய தருங்க பிரகாஷ் அம் பாவமன்னிப்பின் நிச்சய நீ தேடும் நிம்மதி எல்லாரும் நீ தேடும் நிம்மதி தருகிறார் நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு அவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அருலோகத்தில் நீ பெற வேண்டும் அவ மன்னி பெண் சரி அருளோகத்தில் லோரிடம் இப்பெற வேண்டும் வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகரே வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகரே நீ இயேசு என்று வாழ்வு தந்திடுவ நீ வருவாயாசு என்று வாழ்வு தந்திடுவணி பெண் அருகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும்

மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த நானூற்றி பதினாறாவது திறப்பின் வாசல் ஜபத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே நீங்க பேசுங்க ஒவ்வொருவரோடையும் பேசுங்க ஒவ்வொருவரோடையும் இடைப்படுங்க நம்முடைய வார்த்தைகள் தெளிவாய் போகட்டும் அப்பா கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்க படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசிர்வதிங்க பழகி பெருகுவதாக ஊழியத்தின் எழுப்புதலுக்கு தேசத்தின் அசைவுக்கு ஆத்மா ஆதாயத்துக்கு மிஷினரி ஊழியங்களுக்கு உடைய பரிசுத்தவான்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படி ஆசிர்வதிக்கிறோம் அமர்வோம் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நானூற்றி பதினாறாவது வாசல் ஜெபத்தில் வந்து பங்கெடுத்திருக்கிற உங்களை கத்து ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் த புக் ஆஃப் கொலேசியன் சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் ஆவிக்குரிய ஜீவியம் என்பது நம்ம சந்தோஷப்படுகிற விதத்தில் நடக்க வேண்டும் ஆமேன் ஒரு தேவ மனிதன் சபையை பார்க்கும் போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும் ஒரு ஊழியக்காரன் சபைக்குள்ள நுழையும் போது இருக்கிற ஒழுங்கை பார்த்து அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஒழுங்கு என்பது தேவன் விரும்புகிற மிக முக்கியமான காரியம் அது பிரசங்கிக்கிற நானும் பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் இந்த நாளிலே நம்மை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியது மிக 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 அவசியமாய் இருக்கிறது அலிலூயாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரத்துல லவோதிகா சபையை குறித்து பத்ம தீவில் இருக்கிற திவ்ய வாசகன் ஆகிய யோவான் அவர் எழுதுவாரு இந்த லவோதிகா சபையானது வர 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 எப்படி போனது அதனுடைய நிலைமை என்றால் ஒழுங்கற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது ஆனால் கொலேசிய சபை ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்திருந்தாலும் காலங்கள் செல்ல செல்ல ரெண்டு அற்புதமான காரியங்கள் இந்த கொலேசிய திருச்சபையிலே காணப்பட்டது அது என்ன காரியம் என்று சொல்வோமானால் ஒன்று அந்த சபை ஒழுங்கை கடைபிடித்தது இரண்டாவது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தில் அந்த திருச்சபை எப்படி இருந்தது இருந்தது உறுதியாயிருந்தது பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது கொலேசு பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களை பார்த்து பரவசம் அடைகிறார் சந்தோஷம் அடைகிறார் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் தயவு செய்து இங்கே குல்பீட்டில் வந்து நின்று பாருங்க சபை எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்க ஏன்னால் கத்தருடைய ஆவியானவர் ஒழுங்கை விரும்புகிறவர் ஆவியானவர் ஒழுங்கை நேசிக்கிறவர் ஆவியானவர் ஒழுங்கை எதிர்பார்க்கிறவர் ஆவியானவர் ஒழுங்குள்ளவர் நம்மை படைத்த தகப்பன் ஒழுங்குள்ளவர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் சனத்தை படிக்கும் போது கொலேசியர் ரெண்டு ஒன்றிலே உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு ஒன்றென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் அதாவது நம்ம ஒழுங்கற்று தெரியும் போது ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் உடைக்கப்படும் ஒழுங்கற்று தெரியும் போது ஒரு பெற்றவர்களுடைய இருதயம் உடைக்கப்படும் ஒரு வகுப்புல மாணவர்கள் ஒழுங்கு இல்லாம இருந்தா அந்த ஆசிரியர்களுடைய மனநிலை வேதனைப்படும் உண்மையாகவே சொல்ல போனா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன அழகுன்னு சொன்னா படிப்பு ஒழுங்கு படிப்பு ஒழுங்கு இல்லாத இடத்துல படிப்பு வராது படிப்பு இல்லாத இடத்துல ஒழுங்கு வராது இது எவ்வளவு உண்மையோ வேதத்தை இடத்துல ஒழுங்கு வராது ஒழுங்கு இல்லாதவர்கள் இடத்துல இந்த வேத வாசிப்பு வராது அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும் என்ன நிலைமை இருக்குது இன்னைக்கு சபையில வெளிப்படுத்தின அதே கொலேசிய நாலாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துல படிக்கும் போதும் நாலு பதினாறுல என்ன எழுதியிருக்குன்னா இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது எங்க வாசிக்கணும் லவோதிகா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள் லவோதிக்காவிலிருந்து வரும் நிருபத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் வாசியுங்கள் ஏன்னா இந்த லவோதிகா சபை ஒழுங்கற்று போயிற்று பிரியமானவர்களே காலங்கள் செல்ல 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 நமக்கு ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது ஆமென் நம்மை ஒழுங்கு படுத்த வேண்டியது அவசியமானது கழுத கெட்ட குட்டி சுவருங்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது பிற்பாடு வேதத்தை கையில் எடுத்த பிற்பாடு மனம் திருமண பிற்பாடு அபிஷேகம் பெற்ற பிற்பாடு ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறினதற்கு பிற்பாடு கிருமை வரங்கள் செயல்பட்ட பிற்பாடு நம்முடைய ஜீவியம் ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி இருக்கணும் ஆண்டவர் பார்த்து துக்கப்படுகிற மாதிரி இருக்கக்கூடாது உங்க பிள்ளைங்களை பார்த்து நீங்க எப்பயும் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது உங்களுடைய குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் சோர்ந்து போகிற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படக்கூடாது ஒழுக்கம் டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஒழுங்கை தேவன் விரும்புகிறார் நல்ல கவனிங்க எல்லாவற்றிலும் நமக்கு ஒழுக்கம் வேணும் எல்லாவற்றிலும் நமக்கு ஒழுங்கு வேணும் எல்லா விஷயத்திலும் அதுல நீங்க புரிந்து கொள்ளணும் எல்லா விஷயத்திலும் நமக்கு என்ன இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை அதுலயா கிறிஸ்தவம்னு சொன்னாலே ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னாலே அது ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை விளையாட்டுத்துறையில துறையில ஒரு ஒழுக்கம் இருக்கு அந்த ஒழுங்கின்படி ஓடலை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது பரிசு பெற முடியாது கல்வித்துறையில ஒரு ஒழுங்கு இருக்குது பொதுப்பணித்துறையில ஒரு ஒழுங்கு இருக்குது மருத்துவத்துறையில ஒரு ஒழுங்கு இருக்குது ஒரு அசம்பிளினா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அதெல்லாம் எவ்வளவு உண்மையோ அதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு சபையானது கத்தர் பிரியப்படுகிற அளவுக்கு ஒழுங்குள்ளதாய் மாற வேண்டும் அலோயா இப்படித்தான் வாழணும் அதுதான் தேவ நீதி எப்படி தான் இருக்கணும் என்ன ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க என்ன பாஸ்டர் ஓவரை பேசுகிறாங்க என்ன அவர் என்னவே பேசிட்டு இருக்கிறாரு அவர் என்னவே திட்டிகிட்டு இருக்கிறாரு எனக்காகவே என்ன பார்த்து பார்த்து பேசுகிறாரு உங்களை பார்த்து பேசாமல் நம்ம அந்த தூணை பார்த்தா பேசுறது யோசித்து பாருங்க தூணை பார்த்தா பேச உங்களுக்கு தான் பேசுகிறேன் எனக்கு தான் பேசுகிறேன் இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கு தான் எடுக்கிறேன் என்னையே திருத்துறேன் அதை உங்கள்கிட்ட கொண்டு வர்றேன் நீங்கள் திருந்துங்க தவறு இருந்தா அதை மாத்துங்க மாத்த முடிஞ்சதை மாத்துங்க மாத்த முடியலையா பலிபீடத்துல தாளை விழுந்து கதருங்க ஆண்டவரிடத்துல இறக்கத்துக்காக கெஞ்சுங்க யாருக்கு எப்ப சாவு வரும்னு தெரியாது அப்படி போயிட்டு இருக்கு இந்த உலகம் நம்ம மறித்தா கத்தருடைய பாதத்துல போய் சேரணும் கைய உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமை நல்லெலியா செல்லுங்க ஆதியாகமா ஒன்னு ஒன்ன படிக்கும் போது இந்த பூமியானது ஒழுங்கின் எப்படி இருந்தது ஃபார்ம்லெஸ் ஒரு சபைன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும் ஒரு சபைன்னு ஒழுங்கு இருக்கணும் பவுல் பாருங்க தன்னுடைய நிருபங்களை எழுதும் போது தன்னுடைய உடன் வேலையாட்களை கூட வாழ்த்துகிறான் தன் உடன் வேலையாட்களுக்கு ஜபம் என்ன சொல்றான் அந்த அளவுக்கு பவுலுடைய மினிஸ்ட்ரி அவருடைய காரியங்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாய் வைக்கப்பட்டிருந்தது தென் தென்தேசத்து ராஜஸ்திரி சாலமோனை குறிச்சு கேள்விப்பட்டு நேராக பார்க்கணும்னு சொல்லி சாலமோன் அரண்மனைக்கு வர்றா வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அவ ஒரு வார்த்தை சொல்றா நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் ஆனா நேராக பார்த்தது என்னை பிரமிக்க வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பரிசு பொருட்களை வாங்கிட்டு போயிட்டா அவ பார்த்தது என்னென்ன சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் தனித்தனியா ஒழுங்கும் கரமமுமாய் சாலமோன் என்ன பண்ணியிருந்தார் பண்ணிருந்தார் ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சில விஷயங்களை தியானிக்க போறோம் இந்த உபவாசம் முடியறதுக்குள்ள நீங்க கண்ணீரோட ஆண்டவர் பாதத்தை புடிச்சு இந்தந்த காரியங்களை எல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்த வேண்டும் லூயா ஆமன் ஆதியாகமா ஒண்ணு ஒன்னு படிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிட்டார்னு எழுதியிருக்கு இரண்டாவது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த காலங்காலமா யுக யுகமா வேதத்தை நம்ம படிக்கிறோம் இந்த ஏழு யுகங்கள் இருக்கிறது இந்த யுகங்களின் காலங்களில இந்த பூமியை நல்லா தான் படைச்சார் கர்த்தர் ஆனால் இந்த பூமி என்ன ஆயிடுச்சு ஒழுங்கின்மையும் வெ வெறுமையுமாய் போனது காரணம் என்ன தூதர்கள் விழுந்து போனதுனால தூதர்களுடைய விழுகையினால போச்சு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த பக்தன் யோபு ஒரே மனைவியோடு கண்ணியமா குடும்பம் நடத்தின பழைய ஏற்பாட்டு பர்சுத்தவான் அந்த யோபு முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூனாம் வசனத்துல அவர் அழகா எழுதுறாரு பூச்சக்கரத்தை ஒழுங்குபடுத்தினவர் பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் அல்ல என்னுடைய ஆழமான நம்பிக்கை என்னுடைய ஆழமான விசுவாசம் என்னுடைய ஆழமான தேவன் மேல உள்ள பற்று என்னன்னா இந்த முழு பூச்சக்கரத்தையுமே கத்தர் வந்து ஒழுங்குபடுத்த முடியுமானா சபைய ஒழுங்குபடுத்த முடியாதா உங்க வீட்டுல அடங்காத பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த முடியாதா உங்க கீழ்படியாத பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த முடியாதா உங்க குடும்பத்துல பக்தி இல்லாதவர்களை ஒழுங்குபடுத்த முடியாதா பாசிபிள் பூமியவே ஒழுங்குபடுத்துகிறவ பூமி முழுவதையும் ஒழுங்குபடுத்துகிறவ எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் அலே லோயா பக்தர் ஆச்சரியமா எழுதுறாரு நாலாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல இந்த பூமியானது எப்படி பார்த்த அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது வானங்களையும் பார்த்தேன் அவைகளுக்கு என்ன இல்லாமல் இருந்தது ஒளி இல்லாத இருந்தது ஆண்டும் ரொம்ப அழகா படைச்ச வானம் ரொம்ப அருமையா படைச்ச பூமி எல்லாவற்றையும் படைத்த பூமி அவ்வளவு நேர்த்தியா இருந்தது தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டி எந்த கோளாறு இல்ல கீழே விழுந்து போன தூதன் என்ன செய்தான் திரும்பவும் அதை ஒழுங்கில்லாமல் ஸ்டேட்டஸ் இன்னைய உலகத்தினுடைய நிலைமை என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரன் சொன்னதை கேட்டீங்க எதையுமே தீர விசாரிக்காம மனம் போல நடக்கிற ஒரு கொடூரமான ஆட்சி காலம் எதைக்குமே விசாரிப்பு இல்லை எங்கேயுமே நீதி இல்லை எங்கேயுமே உண்மை இல்லை எங்கேயுமே நமக்கு நியாயம் இல்லை கிறிஸ்தவர்கள் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறார்கள் பக்தி உள்ளவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் இந்த கடைசி கொடிய காலத்துல எனக்கு நியாயம் கிடைக்காதா எனக்கு நீதி கிடைக்காதா ஒன்று மாத்திரம் உறுதி இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனமே நீ பாக்கியவான் ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒழுங்கு வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுகிற ஒரு நேரத்துக்குள் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அல்லா அவருடைய கரம் வானத்தை அசைக்கும் பூமியை அசைக்கும் ஒரு பிராக்ஷன் ஆப் செகண்ட் எல்லாம் வெந்து உருகிப் போயிடும் ஆதார் கார்டாவது பேன் கார்டாவது கம்ப்யூட்டர் ஆவது இதாவது எல்லாம் நாசமாகும் ஒன்றும் செயல்படாது தான் மனித வல்லமைகள் மனித சக்தி தடுமாறி போய் நிற்பான் யார் இதை செய்தது ஆவிக்குரியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என் ஆண்டவர் வந்துட்டார் என் ஆண்டவருடைய அந்த நாளுக்காகத்தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க இந்த கொலேசியர் சபையை பார்த்து பவுல் சந்தோஷப்படுற ரெண்டு காரியம் அந்த சபையினுடைய ஒழுங்கு இரண்டாவது கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர்களுக்குள்ள விசுவாசம் ஒரு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள்ட்ட ஒழுங்கு இருக்க வேண்டும் இரண்டாவது கிறிஸ்துவின் மேல் ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும் ஆராதனை எப்ப முடியும் ஊழியக்காரன் போய் தலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த உபவாச ஜபத்தோட வேரோட அழியணும் எத்தனை வருஷமா நீங்க சபைக்குள்ள வர்றீங்க கத்தர் உங்களோட இருக்கிற உங்க விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உங்க ஜபத்தை கத்தர் அல்ல அலோயா கத்தர் உங்களை அவர் வைத்திருக்கிற நோக்கம் மிகப்பெரிய ஒரு நோக்கம் நல்ல மனத்தரையில புரிஞ்சுக்கங்க நீங்க ஊழியக்காரன் வந்து ஜபம் தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருங்கிற எண்ணத்தை மறந்து கிறிஸ்து யேசுவின் மேல் ஆழமான விசுவாசம் உங்களுக்கு வரணும் அல்ல லோயா ஆமேன் மறுபடி மறுபடி இந்த பூமி ஒழுங்கற்ற ஒரு நிலைமையில பரிசுத்தப்படுத்தினாலும் ஒழுங்குபடுத்தினாலும் எத்தனை முறை தேவன் நம்மை தூக்கி எடுத்தாலும் திரும்ப 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 அந்த விழுந்து போகிற ஒரு கொடூரமான நிலைமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு நம்மை தூக்கி எடுப்பாராக அல்ல லோயா ஒரு ஆவிக்குரியவனா அவன்கிட்ட ஒழுங்கு இருக்கணும் ஒழுங்கற்ற ஒரு இடம் அது பாதாளம் தான் சொல்லுங்க ஒழுங்கற்ற ஒரு இடம் அது எதுதான் யோபுவின் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல பாருங்க யோபுவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுது காரிருளும் மறந்த காரமும் காரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கு இல்லாத மரணாந்த காரமுள்ள தேசமும் ஓ ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு எல்லாரும் சொல்லுங்க நரகத்துக்கு என்ன பேரு நரகத்துக்கு என்ன பேரு போனா திரும்பி வர முடியாது இந்த உலகத்துல எங்க வேணாலும் போனா திரும்பி வந்துடலாம் தயவு செய்து பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க இந்த உலகத்துல யாராவது இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம நரகத்துக்கு போயிட்டாலும் பிரதர் ஜவன்வாரு மேலே வந்துடலாங்கிற தப்பு கணக்கோட வாழாதீங்க நம்ம நரகத்துக்கு போயிட்டா திருப்பி வர முடியாது நரகம் போயிட்டா சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால உயிரோட இருக்கும் போதே அந்த ஒழுங்குக்குள்ள வந்துருங்க இந்த நாகலாந்து பீப்புள்ஸ் நான் நாகாலாந்து போயிருந்தேன் இல்லையா இந்த நாகாலாந்து ஜனங்களை பார்த்த சபையில் நான் பல மாநில மக்கள் சபையை பார்த்ததுனால நான் கண்ணீரோடு சொல்கிறேன் குனிஞ்ச தலை நிமிர மாட்டான் ஒவ்வொரு ஆணுமே அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சபையில் அவ்வளவு டிசிப்ளினாக இருப்பாங்க நான்லாம் அழுவேன் அங்கே உட்காந்து மணிப்பூரில் உட்காந்து அழுதேன் நாகாலாந்தில் இந்த மக்களுடைய டிசிப்ளினால் நம்ம மக்களுக்கு எப்போ வரப்போகுது இந்த மக்களுடைய எத்தனையோ முறை கத்துறமே ஜீவனை கொடுக்குறோமே கேட்க மாட்டேங்கிறாங்களே கொஞ்சம் கூட மனத்தரையில் அது பதிய மாட்டேங்குது அணுதி இருக்கிற அவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க நம்ம போனா திரும்பி வர முடியாத தேசம் எதுங்க நரகம் நரகம் ஒரு தடவை நரகத்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்து அனுப்பிட்டாருன்னா கதை முடிஞ்சிச்சு ஆமேன் அப்ப ஆவிக்குரிய சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும் ஆவிக்குரிய சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும் ஒழுங்குன்னா நம்மளை பார்த்து சமுதாயம் கத்துக்கணும் நம்மளை பார்த்து சட்டசபை கத்துக்கணும் நம்மளை பார்த்து அரசியல்வாதிகள் கத்துக்கணும் நம்முடைய ஒழுங்கை பார்த்து வெளியில இருக்கிற மக்கள் பாராட்டணும் இந்த ஜனங்களுக்கு நிகர் இவர்கள் தான் இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த ஜனங்கள் எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள் அல்ல லூயா இவர்கள் ஒரு செப்பரேட்டட் பீப்புள்ஸ் இவங்க வந்து தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இஸ்ரவேல் எப்படிப்பட்ட கூட்டம் தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம் அல்லே லூயா அப்ப நீங்க சபைக்குள்ள வர்றீங்கல்ல சபையில ஒழுங்கு இல்லாம இருக்கிறாங்கல்ல எத்தனையோ முறை நான் சொல்லி இருக்கிறேன் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு நீங்க புத்தி சொல்லுங்க இங்க பாரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட சபைக்குள்ள வராது புரியுதா இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உனக்கு புத்தி சொல்லுங்க பிரசங்கியாருடைய நேரத்தை மிச்சப்படுத்துங்க பிரசங்கியார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது பிரசங்கியாருக்கு வசனத்தை போதிக்கவே நேரம் பத்த மாட்டேங்குது பிரசங்கியாருடைய நேரத்தை நீங்க மிச்சப்படுத்தணும் அல்ல நீங்க என்ன பண்ணணும் ஒழுங்கு இல்லாத பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும் எங்க பிரதர் இருக்கு வசனம் ஒன்னு தெசலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஒன்னு தெசலோனிக்கர் ஐந்து பதினாலு சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்கள் புத்தி சொல்லுங்கள் சபையில ஒழுங்கில்லாம இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லுங்க திடநற்றவர்களை என்ன பண்ணுங்க தேற்றுங்கள் பலவினரை என்ன பண்ணுங்க தாங்குங்கள் எல்லாரிடத்துல நீடிய எட்டு மணி ஆராதனைக்கு ஒன்பதே முக்காலுக்கு ரெகுலரா பதினஞ்சு வருஷம் சில பேர் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் அவங்கள பக்கத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஒரு நாளாவது அவங்கள வெளியில கூட்டிட்டு போய் புத்தி சொல்லி இருக்கிறீங்களா புத்தி சொல்லலைன்னா கத்தர் உங்களை தான் கணக்கேப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போக வேண்டியது அப்படியே உட்கார வேண்டியது அப்படியே ஆராதனை முடியுது அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்க உங்க தலையில ஆயிரக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு நீங்க சும்மா வர முடியாது பரலோகத்துக்கு சில விஷயங்களை சொல்றேன் அப்பதான் புரியும் சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்னு புத்தி சொல்லணும் புத்தி சொல்லி அவன் கேட்கலையா அவனை விட்டு வளகி சொல்றது புரியுதா சில ஆட்கள் மண்டையில ஏறாது புத்தி ஏறாது வசனம் சொல்லுது மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்க மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்க என்ன பண்ணணும் விட்டு விலகன் புத்தி சொல்லி கேட்கலையா சீக்கழுத போ நீங்க கழுதைக்கு புத்தி வரும் விலகாத வரைக்கும் புத்தி திரும்ப அந்த சேர்ந்தீங்கன்னா எல்லாரும் உங்களே கழுதையா தான் நினைப்பாங்க அந்த கழுதையோட சேர்ந்த இந்த கழுதன்னு தான் நினைப்பாங்க அப்படிதான் நினைப்பாங்க மாறணும் ஒழுங்குக்குள்ள வரணும் அது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது சத்தமௌராமேன் அலே லோயா இந்த டிசிப்ளின் இந்த ஒழுங்கு இந்த ஒழுங்கற்ற தெரிகிற பழக்கங்கள் நல்ல பழக்கமே கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம் சபைக்குள்ளே வந்துவிட்டோம் நம்முடைய பாஷைகள் சுத்தமாக இருக்கணும் நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம கத்தருடைய பிள்ளைகள் வேத வாசிக்கிற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது ஹலலூயா சும்மா எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது நமக்கு ஒரு சுத்தமான பாஷையை கத்தர் கொடுத்துருக்கிறேன் நமக்கு ஒரு பரிசுத்த உதடுகளை கத்தர் கொடுத்திருக்கிற நம்ம ஒரு தெய்வத்துக்கு தெய்வத்துவத்தை நம்ம இடத்துல நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஊற்றி இருக்கிறார் வார்த்தை நம்முடைய பேச்சு நம்முடைய நடத்தை நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் அல்ல இல்ல சில பேர் சபையில எந்த வேலையும் செய்யறதில்லை நல்ல நீட்டா ட்ரெஸ் போட்டு வர வேண்டியது சர்ச்சைய நல்லா ஆராதிக்க வேண்டியது அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியது பிரத எந்த வேலையும் செய்யறது என்ன பிரத ஊழிய செய்யணும் கட்டாய ஊழிய செய்யணும் ஆமென் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு மாசம் முடிய போத ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா ஒருத்தரையாவது எப்படி சபை வளரும் எப்படி சபை வளரும் எப்படி ஊழியம் வளரும் ஒரு கல்யாண வீட்டுக்கு குடும்பமாக போகிறீங்க இல்லை கணவன் மனைவி பிள்ளைக்கு அஞ்சாறு பேர் போகிறாங்க நமக்கு பத்திரிக்கை கொடுத்த உடனே எரிச்சல் தான் வருது கல்யாண பத்திரிக்கையை பார்த்தாலே கோவம் தான் வருது ஏன் கோவம் வருது யார் யார் எவருன்னே தெரியாதுங்க அவ்வளோ பத்திரிக்கை கிடக்கு எங்கள் வீட்டில் அப்படியே அடுக்கி இருக்கு இவ்வளோ பத்திரிகை ஒருத்தரையுமே தெரியல போறவங்க வர்றவங்க நிக்கிறவங்க நடக்கிறவங்க எல்லாம் ஊர்வன பரப்பன நடப்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பத்திரிக்கை மயம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க நினைக்கலாம் உங்களை ரொம்ப மதிச்சு கூப்பிடுறாங்க இன்னைக்கெல்லாம் திருமண ஸ்டைல் ரொம்ப அவலட்சணமா போயிட்டு இருக்கு கூட்டத்தை சேர்ப்பதற்கும் கும்மாலம் போடுவதற்கும் அசிங்கப்படுத்துவதற்கும் இவங்க நினைக்கிறாங்க ஒரு பத்து பேருக்கு கொடுத்தா இவ்வளவு வருமானம் இவ்வளவு கலெக்ஷன்னு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒன்னே ஒன்னு சொல்றேன் உங்க திருமணம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நடக்குமானால் அங்கே கர்த்தருக்கு இடமே இல்லாம போயிடும் உங்க திருமணத்துல கர்த்தர் இருக்கணுங்க உங்க திருமணத்துல கர்த்தர் உலாவணும் சில பேர் எந்த வேலையுமே செய்யறது இல்ல அட்லீஸ்ட் சபையை கூட்டுறது கூட இல்ல இல்ல சபைக்குள்ள வர்றவங்களை விசாரிக்கிறது கூட இல்ல ஒரு ஆத்தமாதாயம் கூட இல்ல ஒரு பக்கத்து வீடு போய் சுவிசேஷன் சொல்றது இல்லை நீங்க இந்த சபைக்கு தான் வர்றீங்கிறது நிறைய பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதுதான் பெரிய கொடுமை அதுதான் இருக்கிறதுல அது எப்படி கொடுமை இப்படி தைரியமா சொல்றீங்க ஏன் தெரியுமா என்னை பாஸ்டர்னு சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வைக்கும் இவர் தான் எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கே இவர் தான் எங்க ஊழியக்காரன்னு சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வாய் என்ன செய்யல இன்னும் வரல நான் சொல்றதெல்லாம் நூத்துக்கு நூற்றுக்கு நூறு உண்மை அலே லோயா சத்தம் சொல்லுங்க இப்படி ஒழுங்கற்று திரியுற ஒரு கூட்டத்தை கட்டாயம் நம்ம ஒழுங்குபடுத்தியே ஆகும் ஆமின் சொல்லுங்க புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க அங்க ரெண்டு தசுலோனிக்க மூணு பதினொன்னு உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் திரிகிறார்கள் என்று எல்லாரும் லிசன் ஒழுங்க ஒரு ஆண்டோருடைய பிள்ள என் குடும்பத்துக்கு தான் பேசுற எனக்கு சேர்த்து தான் பேசுற நீ யாரா இருந்தாலும் சரி மணிக்கு மேல உன் பெட்ல நீ படுத்திருக்க கூடாது படுத்திருந்தீங்கன்னா நீ தோசின்னு அர்த்தம் தூசி இல்ல தோசி அந்த வீட்டுக்கு வலங்கா மூஞ்சின்னு அர்த்தம் அஞ்சு மணிக்கு மேல உங்க வீட்டுல நீங்க படுத்து கிடந்தீங்கன்னா அது கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் அது தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் உனக்கு அஞ்சு மணி நான் சொன்னதே வந்து ரொம்ப கம்மியா சொல்லி இருக்கிறேன் நீங்க எலும்பியே ஆகணும் எழும்பியே ஆகணும் இந்த சபைக்கு ஒரு கரையா இருக்குது இந்த ஊழியத்துக்கு ஒரு கரையா இருக்குது இந்த ஊழியத்துக்கு செலுத்தப்பட்ட கண்ணீர் இருக்குது இந்த ஊழியத்திற்காக இருந்த உழைப்பு இருக்குது தியாகம் இருக்குது பெருமூச்சு இருக்குது முழங்கால் இருக்குது எழுத முடியாது ஆனா எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் சபையில எல்லாரும் இல்ல சில பேர் யாதொரு வேலையும் செய்யறது சாப்பிட்ட தட்ட கூட கழுவுறதில்லை யாதொரு வேலையை செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று தெரிகிறார்கள் என்று வீடு வீண் அலுவற்காரர்களாய் வீண் அலுவற்காரர்களாய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வேலை செய்யலன்னா கர்த்தர் அவனை சும்மா விட மாட்ட ஒருத்தர் வேலை செய்யலன்னா சாப்பிட கூடாதுங்க சத்தமா ஒரு ஆமைய சொல்லுங்க அஞ்சு மணிக்கு மேல உங்க பெட்ல இருக்க கூடாது ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் கம்மியா சொல்றேன் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு செவன் தேர்ட்டி எயிட்டுக்குலாம் சாப்பிட்டுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கா இல்லையா ஒரு ஒன்பதரை மணிக்கு உள்ள போய் பஞ்சிங் பண்றாங்களா இல்லையா பத்து மணிக்கு போய் பஞ்சிங் பண்ணி உள்ள போறாங்களா இல்லையா அதை காட்டிலும் சபை அதை காட்டிலும் ஊழியம் மிக மேன்மையானது கண்ணீரோட சொல்வேன் நீங்க வேலை செய்யலன்னா தயவு சாப்பிடாதீங்க இல்லை காலையில இருந்து மதியம் வரைக்கும் என்ன வேலை செய்றீங்க எத்தனை பேரை சந்திச்சீங்க ஒரு தேவ மனிதன் எப்ப என்ன பண்ணணும் தன்னை வந்து பிஸியா பிஸி மீன்ஸ் தன்னை வந்து பிராம்பா ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும் காலையில எந்திரிச்சோடன இந்தந்த வேலையை செய்யணும் இதை தான் செய்யணும் கீரனூர் போகணும் தென்னந்திரியம்பட்டி போகணும் ஆலங்குடி விசிட் பண்ணணும் அந்த அக்காவை போய் பார்க்கணும் மெடிக்கல் காலேஜில் இவங்களுக்கு போய் ஜோம் பண்ணணும் இந்த லெட்டரை பாக்கணும் ஆபீஸ்ல என்ன மெயில் வந்திருக்கு ரெடி பண்ணிட்டாங்களான்னு இருபத்தோரு நாட்களும் நான் தான் உட்கார்ந்து குறிப்பு ராத்திரி பகலா எழுதி இருக்கிறேன் இப்ப நீங்க ஜவம் பண்ணீங்கல்ல அத்தனை குறிப்பு நான் தான் எழுதினேன் இன்னும் நாள்ல அது புஸ்தகமா இங்க வரப்போகுது எல்லார் கையிலயும் அது புத்தகமா வந்துடும் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லார் கையிலயும் அது புத்தகமா வந்துடும் எதுக்கு அந்த உயிரை கொடுத்து நீங்க வீட்டுல ஜெபிக்கணும் கைய உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க எப்படி நீங்க உங்க வாழ்க்கைய ஒழுங்குபடுத்தணும் உங்க வாழ்க்கையை நீங்க சரிபடுத்தணும் அசட்டையா இருக்க கூடாது இந்த சரீரத்தை மட்டும் நீங்க தீனி போட்டு வளர்த்துட்டீங்க இது மாதிரி ஒரு மாமா உலகத்துல எதுவுமே இல்லை சத்தமா ஒரு ஆமேன் இந்த சரீரத்தை தீனி போட்டு வளர்க்காதீங்க இந்த சரீரத்தை ஒடுக்குங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒக்கி கீழ்படுத்துகிறேன் முழங்கால் போட்ட தெருக்களில கிடக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் விடு தேசத்தை நினைச்ச அழு அநீதியை கண்டு புழம்பு இந்த தேச சீர்கட்டு போயிருக்குதுன்னு சொல்லி முழங்கால நின்று பெருமூச்சு விடு ஆமேன் அல்ல வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிகிற அறிவை ஒரு தேவ பிள்ளை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்கிறவனா இருப்பானானால் நீ உனக்கு வேற ஒரு பலி இல்லை உனக்காக இயேசு திரும்ப வந்து அடிக்கப்பட போவது கிடையாது வேத புத்தகத்துல எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு The book of Hebrew chapter 10 verse 26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் சபையார் கவனிக்கிறீங்களா உங்களுக்காக இனிமே திரும்பி ஏச வர மாட்டார் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார் எல்லாம் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு உருகுலைஞ்சு அவருடைய சரீரம் நமக்காக வேதனை அனுபவித்திருக்கிறது அப்ப நான் என்ன பிரதர் செய்யணும் நான் சொல்ல போற மிக முக்கியமான சில காரியம் வேக வேகமா நான் சொல்ல போறேன் சில முக்கியமான காரியம் முதலாவது முதலாவது நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியம் ஜபஜீவியம் கைய உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்குபடுத்த வேண்டியது அதற்கு ஆதார வசனம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள் அவைகளின் மேல் முப்பத்தொன்னு ரெண்டு முப்பத்தொன்னு ரெண்டு நல்ல கவனிங்க எஸ் ஏகே ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்களுடைய வரிசைகளின் படியையும் நீங்க முப்பத்தொன்னு வீட்டுல புல்லா போய் படிங்க அவர் அவரை அவர்கள் ஊழியத்தின் படியும் திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்க ஒழுங்குபடுத்தினான் அல்லா ஆவிக்குரிய ஜியத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டிய முதல் பகுதி அது ஜப ஜீவியம் ஒழுங்குபடுத்தினான் எல்லாரும் இருதய கதவுகளை திறந்து சொல்லுங்க துதித்து ஸ்தோத்தரித்து ஒழுங்குபடுத்தினான் காலையில எழுந்துற உடனே என்ன செய்யணும் முகத்தை கழுவிட்டு நல்ல முழங்கால நின்று ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஜபம் பண்ணி வேதம் வாசித்து அதுக்கு பிற்பாடுதான் தான் மற்ற வேலைகளை எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் ஜபம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் நீங்க தாவிது கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுன அவர் சொல்வார் சங்கீத நூத்தி சங்கீத நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினேழா ஒரு நாளைக்கு ஏழு தரம் நான் என்ன பண்றேன் நூத்தி அதான் நூத்தி அறுபத்தி நாலுல சொல்றாரு ஒரு நாளைக்கு ஏழு தரம் நான் என்ன பண்றேன் நான் கர்த்தரை துதிக்கிறேன் தானியல் போய் பேசுறீங்கன்னா அவர் சொல்வாரு ஒரு நாளைக்கு மூணு வேலையை நான் என்ன பண்றேன் ஜோம் பண்றேன் நல்லா கவனிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு மூணு வேலையும் நான் என்ன பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் தானியலுடைய ஜபம் நம்ம சபையில் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை கீரனூரில் ஒரு முறை அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க எங்கள் கணவருடைய ஜப நேரம் மதியானம் ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் அவரை கீழே இறங்கி வர மாட்டார் அவர் ஜபிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க கேட்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது உங்களுக்கு ஒரு செப நேரம் அவசியம் ப்ரைஸ் அலாட் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மூணு வேளை ஏழு நேரம் துதிக்கிறது நல்ல கவனிங்க புறஜாதியார்களுட நீதியை பார்க்கிலும் பரிசேர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்க நீதி அதிகமாக இருக்கணும் ஹலோ கட்டாயம் உங்க ஜப வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படணும் உங்க ஜப ஜீவியம் தயவு செய்து நல்ல கவனிங்க உங்க ஜப வாழ்க்கை கரெக்டா இருந்தா தான் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஜப வாழ்க்கை கரெக்டா இல்லைன்னு வைங்கள எல்லாமே குட்டிச்சோர் தான் எல்லாமே குட்டிச்சோர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்றாரு நான் ஜெபிக்காத நாட்கள் ஜெபிக்காத நேரங்கள் என் வாழ்க்கையில பல காரியங்களை தோற்று போயிருக்கிறேன் நான் பைசலா மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா கடைசியா நீங்க எப்ப ஜெபிச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க உண்மையா ஜெபிக்கிறீங்களா உண்மையா உங்களுக்குள்ள ஒரு ஜப வாழ்க்கை இருக்குதா நான் மூணு காரியத்தை சொல்றேன் இந்த ஜப ஜீவியத்துல மூணு விஷயம் நம்பர் ஒன் பர்சனல் பிரேயர் உங்கள் தனிப்பட்ட ஜெபம் நம்பர் டூ ஃபேமிலி ப்ரேயர் குடும்ப சபம் நம்பர் த்ரீ சபையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் கொஞ்சம் நல்லா கவனிங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கு தனிப்பட்ட உறவு இருக்குதா உங்களுக்கு ஆண்டவருக்கு நெருக்கம் இருக்குதா உங்களுக்கு ஆண்டவரோட பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா நீங்க தேவ சமூகத்துல நேரம் செலவழிச்சு பேசுறீங்களா வாயை திறக்கிறீங்களா இடத்துல போராடி அவரிடத்துல பேசி ஜபிக்கிற பழக்கம் இருக்குதா அது இருந்தா பகை எல்லாமே சரியாயிரும் அல்ல குடும்ப ஜபம் குடும்ப ஜபம் கணவன் மனைவியோட சண்டையா இருந்தாலும் சரி மனைவி கணவனோட சண்டையா இருந்தாலும் சரி பிள்ளைகள் பெற்றோரோட சண்டையா இருந்தாலும் சரி அந்த குடும்ப ஜபத்துல எல்லாம் ஒப்புற வாயு வண்டி கிளியர் ஆகணும் விசுவசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க ராஜபாளையத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு மேலதான் இருக்கும் நல்ல சமாரியன் திருச்சபையில் குட் சமாரிட்டன் சர்ச் மதுரை குட் சமாரிட்டன் பிரான்ச் ஒரு பெரிய பொட்டல்ல காஸ்பல் மீட்டிங் ஒழுங்கு பண்ணிருந்தாங்க ஒரு நச்செய்தி பெருவிழா நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்க மீட்டிங் இருபது வருஷத்துக்கு மேலதான் இருக்கும் நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்க மீட்டிங் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பாம்பு வந்துருச்சு கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட்டத்துக்கு மத்தியில பாம்பு வருது நான் தான் அதை பாக்குறேன் ஜனங்கள் செய்தியை தான் கேட்டு பாம்புனா எல்லாம் அலறி அடிச்சு ஒருத்த மேல ஒருத்த விழுந்துருவான் சரியா பத்து நிமிஷம் பிரசங்கத்தை நிறுத்தின நிறுத்தி ஒரு ஸ்டெப்பு கூட நீ நகரக்கூடாது அங்கே நில்லுனே நடந்த உண்மை நடந்த உண்மை ஒரு ஸ்டெப்பு கூட நகரக்கூடாது அப்படின்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஆவியில கட்டுறேன் பாஸ்டரை மட்டும் கூப்பிடுறேன் அதுதான் அந்த விசேஷத்த ஞானம் வேணும் நமக்கு பாஸ்டரை மட்டும் கூப்பிட்டேன் அவர் பக்கத்துல வந்தார் யோ இங்க வாரியா சத்தம் போடாம போய் தலையில அடி ஓ பாஸ்டர் போய் ஒரே அடி போட்டார் மண்டையில அப்புறம் தான் விசுவாசிகளுக்கு தெரியும் பாம்பு க்ளோஸ் ஒண்ணு தெரியுமா நம்ம வீட்டுல குடும்பம் மனைவி கணவன் பிரச்சனை வீடு வீடுன்னு இருந்தா இங்க பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அடிச்சு கிளியர் பண்ற ஒரே இடம் குடும்ப சபம் கொஞ்சம் கையதான் தட்டுங்களையா ஆமேன் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க உங்க குடும்ப சபத்துல எல்லாம் கிளியர் ஆயிரணும் ஆமா கணவன் சண்டை மனைவி சண்டை பிள்ளைகள் சண்டை உறவுகள் சண்டை எல்லா சண்டைக்கும் ஒரு முடிவு என்ன ஆயிரணும் கிளியர் ஆயிரணும் அந்த குடும்ப ஜபத்துல ஒப்புரவாயணும் நைட்டை செத்து போடினா அப்புறம் நரகம் தான் போவேன் உப்புரவாகலன்னா என் புருஷன் பேசாமே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டை செத்து போயிட்டேன்னு வச்சுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நரகம் தான் அதுல சந்தேகமே இல்லை அதனால குடும்ப ஜபத்துல என்ன பண்ணும் ஒப்புரவாயணும் குடும்ப ஜபத்துல மன்னிச்சரணும் மன்னிக்க முடியாதவர்களை எல்லாம் மன்னிச்சரணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அந்த ஒழுங்குக்கு நேரம் போயிட்டே இருக்கணும் praise தனி ஜெப வாழ்க்கை குடும்ப ஜெப வாழ்க்கை சபையில ஜெபம் சபையில ஆல் நைட் பிரேயர் நடக்குது சபையில திறப்பின் வாசல் நடக்குது சபையில நடுநிசி ஜெபம் நடக்குது சபையில காலை மார்னிங் डिवோஷன் நடக்குது சபையில பதினோரு மணிக்கு அப்போஸ்தல ஜெபம் நேரம் நடக்குது சபையில சாய்ந்தர நெகேமியா ஜெபம் நடக்குது சபையில சாய்ந்தர 9 ல இருந்து 9 ல இருந்து 10 வరికి கூகுள் இதில வந்து நெகேமியா ஜெபம் நடக்குது வெள்ளிக்கிழமை தெபோரால் சபை நடக்குது சனிக்கிழமை சாயந்தரம் ஆயத்த ஜபம் நடக்குது எனக்கு தொண்ட வலிக்குது அவ்வளவு ஜபம் நடக்குது ஆனால் எல்லா ஜபத்தையும் அசட்ட பண்ணுகிற ஒரு தைரியம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குற அது பிசாசு அது நூறு சதவீதம் பிசாசு எல்லா ஜபத்தையும் சபையில நடக்கிற ஜபத்தை பூரா அசட்ட பண்ணுகிற ஆவி அசட்ட பண்ணுகிற ஆவி இன்னைக்கு நிறைய பேர் சபையை அசட்டை பண்றீங்க சபையில் நடக்கிற சபங்களை அசட்டை பண்றீங்க நைட் பிரையர் அசட்டை பண்றீங்க திறப்பின் வாசல அசட்ட பண்றீங்க நிறைய சபங்களை நீங்க அசட்டை பண்றீங்க கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய ஒழுங்கற்ற வாழ்க்கை ஒழுங்கற்ற ஜீவியம் இந்த ஒழுங்கு இல்லாம வாழ்றதுதான் தான் அது எங்க போய் நிக்குதுன்னா எல்லாத்தையும் அசட்டை பண்ண வைக்குது மத்தியானத்துல தூங்கிறது காலையில தூங்குறது எப்ப பார்த்தாலும் தூங்கிறது படுத்தே கிடக்கிறது இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு அவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைய கொண்டு வரும் எல்லாம் விளையாட்டா நினைச்சுட்டு இருக்கிறீங்க அவ்வளவு பிரச்சனைய கொண்டு வரும் ஒரு ஆக்டிவா இருக்கணும் வாழ்க்கை எப்பயும் சுறுசுறுப்பா இருக்கணும் நீ சோம்பேறியாவே இருக்கக்கூடாது நீ சாப்பிடுற சோருக்கு கணக்கு கொடுக்கணும் அல்ல சாப்பிடுற சோற சும்மா சாப்பிட கூடாது அந்த சோத்துக்கு கணக்கு கொடுக்கணும் இந்த சாப்பாட்டுக்கு நான் என்ன வேலை செஞ்சிருக்கிறேனு இருதயம் பேசணும் சத்தமா சொல்லுவோம் ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் வரணுங்க ஒரு தனி செபா இருக்கணும் ஒரு குடும்ப செபா இருக்கணும் ஒரு சபையில செபா இருக்கணும் ஆசாசையா வேலை செய்யணும் எல்லாம் இன்னைக்கு பாருங்க நான் ரொம்ப பகிரங்கமாவே பேசுறேன் இன்னைக்கு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி ரத்தம் சிந்தி பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜோ பண்ணி அந்த கோபுரம் இந்த கோபுரம் கட்டி போட்டு வர்ற ஜென்ரேஷனுக்கு அதனுடைய வழி என்னங்கிறதே தெரியல அதனுடைய வழி என்னன்னு தெரியல தெரியல அதனாலதான் சில மூத்த பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க பிள்ளைங்களை ஒட்டுக்கிறாங்க நீ நடந்து தான் போகணும் போ நீ சைக்கிள்ல தான் போகணும் போ உனக்கு வண்டி வாங்கி தர மாட்டேன் போ நீ இப்படிதான் நடக்கணும் ஒட்டுக்கிறாங்க நான் இவ்வளவுதான் தருவேன் அதுல குடும்பத்தை நடத்து விசுவாசத்துல நெல் அவங்கெல்லாம் பைத்தியக்காரங்கள்ல அவங்கெல்லாம் தேவதாசர்கள் கத்தருக்கு பிரியமானவர்கள் அமேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு எல்லாம் எனக்கு தகுதியா இராதுன்னு சொன்னவன் சொன்னு சொல்லுங்க பந்தா பண்ண தெரியாதா எனக்கு ராயலா கோட்டு மோடி கோட் போட்டு வர ஒவ்வொரு வாரமும் எனக்கு புது புது கோட்டு போட்டு புல்பீட்ல நிக்க தெரியாதா ஒவ்வொரு வாரமும் ஸ்டைலா வந்து ஷூ போட்டு விதவிதமான ஷூ போட்டு வந்து நிக்க தெரியாதா எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்கு கிருப இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது கத்தர் கொடுத்தது இருக்கு ஆனா ஒன்றிலும் நான் பிரியப்படேன் காரணம் நான் கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சுவடிகளை பின்பற்ற விரும்புகிறேன் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு லூயா முதல்ல உங்க ஜபீவியத்தை ஒழுங்குபடுத்துங்க ரெண்டாவது உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க எதை ஒழுங்குபடுத்துங்க உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்துங்க ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஏசாயா முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் என்ன சொல்லுது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு அப்பொழுது ஆமோட்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சாக போறேன் சீக்கிரம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சீக்கிரம் என் பிள்ளைக்கு அதை சேர்த்து வைக்கணும் அப்படியா அப்படி அர்த்தம் இல்லை அப்படி அர்த்தம் இல்லை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா என்ன அர்த்தம் என்ன ஒழுங்குபடுத்துன்னு அர்த்தம் என்ன சரிப்படுத்துன்னு அர்த்தம் ஒரு குடும்ப தலைவன் ஒழுங்கா இருந்தாலே அந்த வீடு ஒழுங்கா ஆயிருங்க ஆமின்னு சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஒரு குடும்ப தலைவன் ஒழுங்கா இருந்தாலே அந்த வீடு என்ன ஆயிரும் பிள்ளைகளுக்கு நம்மதான் முன்மாதிரிங்க வீட்டுக்கு நம்மதாங்க முன்மாதிரி எல்லாத்துக்குமே நம்மதாங்க முன் மாதிரி ஒரு வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்துனா என்ன அர்த்தம் நாமே அவருடைய வீடா மாறணும் ஆண்டவர் வந்து தங்கணும் எபிரேயர் மூணு ஆறு அப்படித்தானே சொல்லுது எபிரேயர்ல மூணாம் அதிகாரத்துல ஆறாவது வசன புதிய ஏற்பாட்டுல பாருங்க கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலை முடிவு மரியந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய கையை உயர்த்தி சொல்லுங்க நாமே அவருடைய வீடு அல்ல நம்ம வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க சிஸ்டமேட்டிக்காக வாழ கற்றுக்கங்க ஆமேன் சொல்லுங்க வீட்டை சரி பண்ணுங்க பிள்ளைகளை சரி பண்ணுங்க குடும்பத்தை சரி பண்ணுங்க தனிமையில் நீங்கள் உட்காந்து ஆண்டவரோட ஒரு சேர் போட்டு உட்காந்து உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க எந்த விஷயத்தில் நம்மளை சரிப்படுத்தணுமோ அந்த விஷயத்தை சரிப்படுத்துங்க ஆமேன் நான் டைரி வச்சுருக்கிறேன் நோட் வச்சிருக்கிறேன் ஆண்டவரோட தினமும் பேசும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட டைரி இருக்கு என் டைரி எதை திறந்து பார்த்தாலும் டிரான்ஸ்பரண்டா எழுதி வச்சிருப்பேன் ஒன்னும் ஒளிவு மறைவு கிடையாது யார் வேணாலும் படிச்சிடலாம் அப்படிதான் எழுதியிருக்கிறேன் தவறுகளையும் எழுதியிருக்கிறேன் என்னை மாற்றினதையும் எழுதியிருக்கிறேன் ஒழுங்கையும் எழுதியிருக்கிறேன் எப்படி வாழ வேண்டும்னு எழுதியிருக்கிறேன் அல்லையா கத்தர் வாழ்கிற ஒரு குடும்பமா இருக்கணும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் கர்த்தர் பாராட்டுற மாதிரி இருக்கணும் தாவீத என் இருதயத்துக்கு ஏத்தவன்னு சொன்னார் உங்களே என்னையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லணும் என் இருதயத்துக்கு ஏத்தவன்னு சொல்லணும் அல்ல லோயா சொன்னாரா இல்லையா தாவீத என் இருதயத்துக்கு ஆமா தயவு செய்து இந்த அகிதோப்பேல் மாதிரிலாம் கூட சில பேர் என்ன தெரியுமா சில பேர் நியூஸ் பேப்பர்ல நான் படிக்கிறேன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்கு படிச்சிட்டு தூக்கமாட்டி செத்து போயிடுறான் அதை சொல்லலை பைபிள் ஒருத்தன் அப்படி பண்ணனா ரெண்டு சாமிவேல் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு சாமிவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை பாருங்க ரெண்டு சாமிவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி அகிதோ தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கட்ட போது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான் இப்படி சொல்லல இப்படி சொல்லல எல்லாத்தையும் வீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்கள ஒரு எழு சொல்லுங்க சொல்லுங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்துறதுன்னா என்ன ஒழுங்குபடுத்துறதுங்க நீ போய் வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக ஒரு அட்டை எடுத்து ஒரு சாட்டு வாங்குங்க ரெண்டு ரூபா தான் அந்த சாட்டை நாளாக மடித்து கட் பண்ணுங்க அதில் எழுதுங்க என்னுடைய ஜப நேரங்கள்னு எழுதுங்க காலையில் மூணு டு அஞ்சு மதியம் ஒன்று டு ரெண்டு நான் சும்மா சொல்கிறேன் உங்கள்கிட்ட எழுதுங்க இரவு பத்து டு ஒன்று இல்லாட்டி இரவு இரவு எட்டு டு ஒம்பது அதை என்ன பண்ணுங்க வீட்டில் அழகாக இந்த ஜப நேரங்களில் யாரும் என்னை தொல்லை செய்யாதீர்கள் உங்கள் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க சத்தமௌராமேன் ஃபோனெல்லாம் என்ன பண்ணிருங்க ஆஃப் பண்ணிடுங்க அது பாட்டு வெடிச்சிட போது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிட்டு இந்த ஜெப நேரத்திலேயாவது செயல்படாமல் இருக்கட்டும் எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க இது மாதிரி மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இருபத்தோரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரத்தத்திலே ஊரத்திலே அது என்ன பண்ணிரும் ஒண்ணு இல்லைங்க காலையில ரெண்டு ஐம்பத்தஞ்சு மூணு ரெண்டு ஐம்பத்தி ஏழு இல்லை ரெண்டு நாப்பத்தஞ்சு யாரு என்னை தப்பா நினைச்சிட எப்படி தான் என் தலை எந்திரிக்குமோ தெரியாது எந்திரிச்சா அப்படியே உட்காந்துரும் படுகையில அது இதை ஏன் நான் ஓயாம சொல்றேன் இந்த பாடி அப்படி பிராக்டிஸ் ஆயிடுச்சு எருசலேம் போனாலும் அந்த டைம் மூணு மணிக்கு உட்காருது சிங்கப்பூர் போனாலும் அந்த டைத்துக்கு இந்த பாடி என்ன ஆகுது நிறைய பேர் சொல்றாங்க அமெரிக்காவுல இருந்து வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ எனக்குலாம் அப்படி இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் பாடி ஒரே மாதிரி இருக்கும் அமெரிக்கா டைமுக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சுக்கும் அப்படிப்பட்ட பாடி தான் ஸ்பிரிச்சுவல் பாடி காட்பாடிய சொல்லல பாடி பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பாடி நம்ம இது இது ஆவிக்குரிய சரீரங்க இசைந்ததுங்க இது கிறிஸ்துவோட ஒன்றிணைந்து நிற்குது அவர் பூச்சக்கரத்தையே ஒழுங்குபடுத்துறார் என்ன ஒழுங்குபடுத்த மாட்டாரா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் பூச்சக்கரத்தையே ஒழுங்குபடுத்துறார் எனக்கு அதோப்பில பார்த்து ரெண்டு கேள்வி கேள்வி ஊரெல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்த நீ ஏண்டா செத்து போன பாடவதி பாயில உனக்கு ஆலோசனை கிடைக்கலையா அவன் ஆலோசனை பைத்தியமாக்கும்னு ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல அவனுடைய ஆலோசனை அபத்தமாக்கும்னு இருக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்ற நீ பைத்தியக்காரனா இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு புத்திமதி சொல்ற நீ ஒழுங்கற்று இருக்க கூடாது நிறைய பேரை கத்தருக்கு நேரம் வழி நடத்துற நீ தடுமாறக்கூடாது உனக்குள்ள தெளிவான காரியம் இருக்கணும் கைய உயர்த்தி சத்தம் ஆமேன் ரெண்டு காரியம் பேசியிருக்கிறேன் என்ன ரெண்டு காரியம் முத காரியம் ஜபத்தை தயவு செய்து இதுவரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்க ஆண்டோர் அனுப்பியிருக்காருல்ல அப்ப இன்னைக்கு ஜபஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்க விழுந்து போன ஜபஜீவியத்தை ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்க அசட்ட பண்ணின ஜபஜீவியத்தை ஒழுங்குபடுத்துங்க தடுமாறு செபஞ்சீவியத்தை ஒழுங்குபடுத்துங்க எங்கேயாவது போயிருங்க யாருக்காவது தெரியாமல் மறைவிடத்தில் போய் ஜோ பண்ணுங்க நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க பக்கத்தில் கத்தர் வந்து நிற்பார் பேசுவார் உங்களை குறித்த கத்தர் நிறைய வெளிப்பாடுகளை தருவார் உங்களுக்கு கத்தரோட பழகணும்னு ஆசையே இல்லையா கத்தரோட பழகுங்க ஆமேன் நம்பர் த்ரீ ஊழியத்தை ஒழுங்குபடுத்துங்க அது எப்படி பிரதர் ஊழியத்தை ஒழுங்குபடுத்துறது வாசிங்க தீத்து ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தீத்து ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தீத்து ஒன்னு ஐந்து நீ குறைவாய் இருக்கிறவைகளை படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே நான் அன்பு கொடிங் சகராஜன்ட்ட பேசிட்டு போது பண்ணிச்சரணும் அன்பு குடிஞ்சு தான் இல்லாம போச்சேன் நம்முடைய ட்ரஸ்டி அண்ணன்ட்ட பேசும்போது அவர் சொன்னார் நம்முடைய ஹெட்செட்ஸ்ல மட்டும் நம்முடைய ஹெட்செட்ஸ்ல மட்டும் பைபிள் காலேஜ் படிச்சவங்க எழுபத்தி ரெண்டு பேர் அப்படி தானே எழுபத்தி ரெண்டு பேர் நம்ம ஹெட்செட்ஸ்ல மட்டும் பைபிள் காலேஜ் படிச்சவங்க எத்தனை பேர் புதுக்கோட்டை வரலாறுல செய்து எனக்காக எங்கேயாவது போய் எழுபத்தி ரெண்டு பேர் ஒரே சபைக்குள்ள பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டு வந்துருங்க நீங்க கேட்டு வாங்க நான் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தேன் சவால் விட்டு சொல்றயா புதுக்கோட்டையில இரநூத்தி ஐம்பது சபை இருக்கு எந்த சபைக்காவது நீங்க போய் அந்த சபையில எழுபத்தி ரெண்டு பேரை பைபிள் காலேஜ் அவங்க பாஸ்டர் படிக்க வச்சிருக்காருன்னு நீங்க வந்து சொல்லிருங்க பெருமைக்காக பேசலை இந்த சபைக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு நீங்க தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க ஆலங்குடி சபையில மட்டும் பத்து பேர் செல்வராஜு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாத அப்போ உனக்கு பத்து ஊழியர்காரன் உன் கீழே இருக்கிறான் பத்து ஊழியர்காரனையும் நீ சபைக்குள்ள வச்சிருக்கவே கூடாது வரட்டி அடி பத்து கிளை சபைகளை உருவாக்க சொல்லு அல்லையே நீ கிளை சபையை உருவாக்குறியா இல்லையா பத்து செவக்குழுவையாவது உருவாக்க சொல்லு பத்து செவைக்குழுவா உருவாக்க சொல்லு வெளியே போச்சொல்லு புல்லா விடுதி போ வெள்ளாங்குளம் போ கரம்பக்குடி போ பக்கத்துல இருக்கிற பதினெட்டு பட்டிக்கு போ அதை விரட்டு நீ ஒரு ஊழியக்காரன இருந்து அந்த கருவை இருந்துச்சுன்னா விரட்டி அடிக்கணும் கூட கைய உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதே மாதிரி கீர்னூர்ல எத்தனை பேர் தெரியுமா பைபிள் காலேஜ் முடிச்சவங்க ரவி தெரியுமா எத்தனை பேர் அண்ணே சகராஜன் எத்தனை பேர் கீர்னூர்ல அஞ்சு பேரு அஞ்சு பேர் அஞ்சு ஊழியக்காரி உட்காருங்க நான் தாழ்மையாக சொல்கிறேன் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க சபையில் மூணு பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க நான் ஆரோக்கியசாமியண்ணே ஜபமணி அண்ணன் ஸ்டீவன் தம்பி சகாயராஜ் நாலு பேர் டவுன் ஹாலில் ஐம்பது ரூபா வாடகைக்கு எடுத்து முட்டிக்கால் கால் நைட் பிரேயரில் கண்ணு முடிச்சு பார்க்கும் போது பதினஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு மணிக்கு அந்த பதினஞ்சு பேரை ஆண்டூருக்குள்ளே நடத்துனாங்க ஐம்பது பேர் வந்தாங்க அந்த ஐம்பது பேரை வச்சு வின்சென்ட்ராஜை கூப்பிட்டாங்க நானூறு பேர் வந்தாங்கங்க அந்த நானூறு பேரை வச்சு லெட்டர் போட்டாங்க ஆயிரம் பேர் வந்தாங்கங்க நைட் பிரேயரு அந்த ஆயிரம் பேருக்குள்ள வளர்ந்தது தாங்க இந்த ஊழியம் அல்ல சோம்பேறிய வச்சு கத்தர் எதையும் பண்ண மாட்டாரு நீ ரெண்டு பேரா இருந்தாலும் உண்மையாயிரு போ போய் சபைய தர கதவ தர முழங்கால் போடு கண்ணீர் விடு நதி அளவு கண்ணீர் விடு ஜனங்களை தர்றீங்களா என்ன ஆண்டு இப்படியே இப்படியா சொல்லு சகாயராஜன் திட்டுறான்னே சொல்லு ஜனங்களை தர்றீங்களா என்ன ஆண்டவரை என்ன சொல்றீங்க ஆண்டவரை பேசுங்க கதருங்க பெருமூச்சு விடுங்க ஒழுங்குபடுத்துங்க சபைய சபை வீணா போயிருச்சு சபை பாலா போயிருச்சு சபை அழியுது சபை வீணா போயிட்டு இருக்குது கண்ணீர் விடுங்க அலையலூயா சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க குறைவானவைகளை ஒழுங்குபடுத்துங்க சபைக்குள்ள ஆயிரம் குறை இருக்கும் குறை பேசாத ஒழுங்குபடுத்து ஆமேன் நீ குறை பேசிக்கிட்டே தெரிஞ்சுனா நீ தான் வீணா போவ நீ சபையை ஒழுங்குபடுத்து சபையை ஒழுங்குபடுத்துற காரியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த தலைமை போதகருக்கு தெரியாம செய்யாத பாஸ்டருக்கு தெரியாம செய்யறதுல நீங்க சந்தோஷப்படாதீங்க அது உங்களுக்கு ஆபத்து எப்பத்தான் செவிட்டு ஊமை என்ன ஆனிச்சு கண்கள் திறக்கப்படுவதன் சிம்பிள் பிரயர் அவ்வளவுதான் என்னை கேளும்னா எளியா கேட்டுட்டாரு அவரோட லிங்க் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு வார்த்தை போதும் புட்டுக்கிட்டு வருவான்லமா கைய தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்த சில நேரங்கள்ல இதுதான் மாப்பிள்ளு வந்து காப்பாங்க அடா இவன நேத்துக்குதான் பார்த்தேன் இந்து கோயில்லன்னு அவன் இங்க உட்காந்து நடிச்சிட்டு இருப்பான் அவன் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் நிறைய சபைக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க ஏன் தெரியுமா நல்ல அழகான பொண்ணுகளை கொண்டு போற திருட்டு பயலுக திருட்டு பயலுக அவங்க ரட்சிக்கவே படல அவங்க கர்த்தரை ஏத்துக்கவே இல்லை அவங்க பரிசுத்தமா வாழவே இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாவும் வச்சுக்கோங்க சில கழுதைகளும் தெரியுது அப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமேன் ஒழுங்கு இல்லாதவைகளை என்ன பண்ணுங்க குறைவானவிகளை என்ன பண்ணுங்க ஒழுங்குபடுத்துங்க குறைவானவிகளை என்ன பண்ணுங்க ஏ இங்க வா அப்படின்னா தெரிச்சு ஓடுறானேயா இங்க வா ஞாயிற்றுக்கிழமை நம்ம தலைய பார்த்துட்டானாவே தெரிச்சு ஓடுறான் இங்க வான் கூப்பிட்டாலே ஓடுறானேயா அஞ்சு கால் ஓட்டத்துல ஓடிட்டு அவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஓரெல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டு நம்ம வீட்டை கோட்டை விட்டுற கூட பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஊரெல்லாம் ஆலோசனை கொடுத்தா ஆகிதோ பேல ஆனா தான் வாழ்க்கையினுடைய முடிவு என்னாச்சு தயவு தயவு செய்து செய்து உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க உங்க வீட்டுல மாப்பிள்ள தப்பே கிடையாது நீங்க நல்ல பொண்ணு பாருங்க தப்பே கிடையாது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அது ஒரு சந்தோஷமான செய்தி தானே சொல்லுங்க அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே அது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு தானே கிளைமேக்ஸ் என்ன பண்ணுங்க ஊழியக்காரத்தை வாங்க மெய்ப்பண்ட்ட வாங்க பிரதர் நாங்க இப்படி பாத்துருக்கிறோம் இது என்ன சொல்றீங்க அங்க கேளுங்க தான் தெரியும் தலைவலி எல்லாம் சத்தம் வராத வெளியில தலைக்கு மட்டும்தான் தெரியும் போத்து சைடு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா சைடும் அவனுக்கு தான் தெரியும் எல்லா ஆங்கிளும் அவனுக்கு தான் தெரியும் எனக்கு ஆபத்து இருக்கு எனக்கு விபத்து இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு மரண கன்னி இருக்குது ஆனாலும் உயிரோட வந்து இன்னைக்கு நின்று பிரசங்கம் என்ன வைக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இன்னும் நம்மை ஒழுங்குபடுத்தவர் விரும்புகிறா கைகளை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துவோமா சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா இங்க பாருங்க எதிர்ப்பு வருது எதிர்ப்பு வருதுன்னு ஓடக்கூடாது எதிர்ப்புகள் மத்தியில் நடக்கிறது ஊழியம் பிரச்சனைகள் மத்தியில் நடக்கிறதா ஊழியம் ஐயோ அவன் விரட்டுறான் இவன் விரட்டுறான் எவன் வேணாலும் விரட்டுட்டு நீ நில்லு கர்த்தருக்காக சத்தமா ஒரு ஆமே சொல்லுங்க நாலாவது என்னாகமம் எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் வேகமா போங்க என்னாகமம் எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் வேகமா போங்க கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றி நான் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் அந்த விளக்கு தண்டு யார் தெரியுமா கிறிஸ்து ஆண்டவர வழி நடத்தினாலும் இயேசு கிறிஸ்துக்கு நேர வழி நடத்தணும் சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க உங்க ஏழு விளக்குகளும் எதுக்கு நேரம் எரியணும் விளக்கு தண்டுக்கு நேரா எரியணும் சந்தோஷமா ஒரு உங்க வாழ்க்கை யாரை நோக்கி இருக்கணும் கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க உங்க வாழ்க்கை யாரை நோக்கி இருக்கணும் சத்தம் போட்டு சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட பிரகாரமாய் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரு ஒழுங்காக அதன் விளக்குகளை உங்க ஊழிய வாழ்க்கை முதல்ல ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இருக்கணும் ஒழுங்கா ரெண்டாவது எப்படி இது உங்க குடும்ப காரியத்தை நீங்க என்ன ஒழுங்குபடுத்தணும் மூணாவது ஊழிய காரியத்தை நீங்க என்ன பண்ணணும் ஒழுங்குபடுத்தணும் நாலாவது மூணாவது காரியம் குறைவான காரியங்கள் எல்லாம் என்னென்ன குறை இருக்கோ உங்க வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் ஒழுங்குபடுத்தணும் நாலாவது யார ஆண்டவர் யார நீங்க நடத்தினாலும் இயேசுக்கு நேரம் நடத்தணும் ஐந்தாவது எசேக்கியல் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எசேக்கியல் சடங்குகளையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்காத அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை ஆலயத்தை ஒழுங்குபடுத்த நீங்களும் நானும் ஆலயம்னு எதை பார்க்கிறோம் நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் கைய உயர்த்தி ஒரு ஆமன் சொல்லுங்க we are the church of living god இந்த சரீரம்தாங்க தேவனுடைய ஆலயம் சத்தமா ஒரு இந்த ஆலயத்துல யாருடைய சாயல் இருக்கணும் கர்த்தருடைய சாயல் இருக்கணும் 2 கொரிந்தியர் 4 4 அப்படிதான் சொல்லுது சங்கீதம் 17 15 சொல்லுது நான் காலையில വിളக்கும்போது யாருடைய சாயலால் திருத்தியாவேன் தயவுசெய்து இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்துங்க சத்தமா சொல்லுங்க எந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்துங்க சரீரமாகிய மூணு பதினாறு பதினேழு ஆறு பத்தொன்பது நாமே தேவனுடைய இந்த ஆலயம் வந்து ஒழுங்குபடணும் இந்த ஆலயம் ஒழுங்கு முறைக்கு வரணும் கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் ஆறாவது காரியம் பிளிப்பியர் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிளி பிழிப்பியர் மூணு பதினாறு ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக எல்லாரும் கவனிக்கிறீங்களா நீங்க கேட்ட பிரசங்கம் நீங்க கேட்ட போதனை நீங்க கேட்ட வியாக்கியானம் அதுல நீங்க சரியா இருங்க நீங்க சரியா இருந்தா யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது யாரும் உங்களை ஏமாத்த முடியாது நீங்க ஒழுங்கா பைபிள் படிச்சீங்கன்னா யாருமே உங்களை என்ன பண்ண முடியாது ஏமாத்த முடியாது அல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு தேறி இருக்கிறீங்களோ அதுல முன்னேறி செல்லுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா இந்த ஆறு காரியத்தையும் சொல்லுங்க முத காரியம் ஜப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க உங்க வீட்டுல ஊழியத்தை ஒழுங்குபடுத்துங்க குறைவானவிகளை ஒழுங்குபடுத்துங்க ஒவ்வொரு ஆத்மாவையும் கிறிஸ்துவுக்கு நேரம் ஒழுங்குபடுத்தி எரிய விடுங்க ஆலயத்தை ஒழுங்குபடுத்துங்க கடைசியா எது வரைக்கும் நீங்க தேறி இருக்கிறீங்களோ அது வரைக்கும் ஒழுங்க போயிட்டே இருங்க